வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் வேப்பிலை, நீம் ட்ரீ இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வேப்ப மரத்தில் உள்ள அனைத்து பகுதியுமே மிக அற்புத மருத்துவ குணங்கள் கொண்டதாகும். பெரும்பாலும் நம் பாரம்பரிய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த வேப்பிலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வேப்பிலை பயன்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பல பண்புகள் கொண்டது. இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அனைத்து ஊர்கள்லேயும் கோவில்கள்லேயும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகைனே சொல்லலாம். இதன் காற்று நுண் கிருமிகளை கொல்லக்கூடியதாகும். சுவாசத்தை சுத்தப்படுத்தி புத்துணர்வு தரக்கூடியதாகும். இதனால் தான் நம்ம முன்னோர்கள் வேப்ப மர அடியில் ஓய்வு பெற்று அந்த ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, புத்துணர்வு பெறும். வேப்ப மரத்தில் இருக்கும் பூ, பட்டை, இலை, பழம், விதை, வேர் என அனைத்துமே மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாகும். இதில் அதிக கசப்பு சுவை இருப்பதால்தான் இதன் காரணமாக நம் பாரம்பரிய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் இது ஒரு தவிர்க்க முடியாத மூலிகை மருந்தாகவே செயல்பட்டு வருகிறது. வேப்பிலை நாம் பல்வேறு முறைகளில் இதை பயன்படுத்தலாம். வேப்பிலை சாறு, விழுது, கசாயம், பொடி என அனைத்தும் நோய்க்கு தன்மை ஏற்றவாறு நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்ற பழமொழி போல பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த வேப்பமர குச்சியில் பல் துளக்கிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கி வாயில் உள்ள கிருமிகளை அழிக்கும் சக்தி இந்த வேப்ப மரத்துக்கு இருக்குது. உங்களுடைய காலில் பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா இந்த வேப்ப பொடியை வாங்கிக்கோங்க. வாங்கி அதோட மஞ்சள் பொடியை சேர்த்து அம்மி, சப்போஸ் உங்களுக்கு வேப்ப இலையாவோ கிடச்சிச்சின்னா அதை நல்லா அம்மியில் மை போல் அரைச்சிக்கோங்க. ஒரு விழுது மாதிரி அரைச்சி காலில் அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா போட்டுட்டு காலை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பித்த வெடிப்பு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கால் எப்பையும் போல் சாஃப்டாக வர ஆரம்பிச்சிரும். இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற நல்ல வேப்பம் கொழுந்து பகுதியை எடுத்து நல்ல உரை மருந்தாக சிறிதளவு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் பிற்காலத்தில் ஏற்படும் பெரிய நோய் தொற்றுகளிலிருந்து நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். இந்த வேப்ப மரத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. வேப்பம் பழம் இருக்கும். அந்த வேப்பம் பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் சர்பத் செஞ்சும் சாப்பிட்டு வரலாம். அதனால் பித்தம் தனியும் இரத்தம் சுத்தமாகும். தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இது ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகும். தினமும் வேப்ப இலையை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும், இரத்தம் அதிகரிக்கும், இரத்தத்தில் உள்ள புழு பூச்சிகளை நீக்கக்கூடியதாகும். மற்றும் வேப்பம் பூ கிடைத்தால், சப்போஸ் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வேப்பம் பூ, வேப்பம் பொடி கிடச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வேப்பம் பூவை நீங்கள் டீ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை துவையல், இல்லைனா ஒரு பொடி இல்லை ரசம் எதுனாலோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் திறன் இதுக்கு ரொம்பவே உண்டு. மேலும் வேப்ப எண்ணெயை, மரச்சக்கு, தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க. இது ரெண்டையும் 1:4 என்ற ரேஷியோ அளவில், அதாவது 1:4 என்ற வித சதவீதத்தில் வேப்ப எண்ணெய் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் அதை ஒரு 4 பங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கொசுக்கடி பூச்சியிலிருந்து நம்ம தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். மற்றும் வேப்ப இலை சாறு காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பதால் காய்ச்சல், ஜலதோஷம், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை போன்ற அனைத்து நோய் தொற்றுகளிலிருந்து நம் உடலை வஜ்ரமாக காப்பாற்றும். மேலும் தொண்டையில் உள்ள புண்களை அகற்றக்கூடியது. மேலும் பல தகவல்களுக்கு நம்ம ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.